இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உணவு குழாய் இரைப்பை மற்றும் சிறுகுடலின் குடலின் உற்சுவற்றில் உருவாகும் ஒரு வகை புண்கள் தான் அல்சர் எனப்படும் அல்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த வகை உணவுகளை சாப்பிடலாம் எவற்றை சாப்பிடக்கூடாது என்பதை கட்டாயம் தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுவது நல்லது காரமான உணவுகள் காரமான உணவுகள் மற்றும் அதிக மசாலா பொருட்கள் கலந்த உணவுகள் வயிற்றில் அமிலத்தின் அளவை அதிகரிக்கச் செய்யும் எனவே அல்சர் இருப்பவர்கள் மிளகாய்த்தூள் மிளகாய் சார்ந்த காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது காஃபி தொடர்ந்து காஃபியை அதிகமாக குடித்தால் பெப்டிக் அல்சர் ஏற்படும் எனவே தினமும் காஃபிக்கு பதிலாக வயிற்றுக்கு இதமான இயற்கை பானங்களை குடிப்பது நல்லது இறைச்சி இறைச்சி சாப்பிடுவதால் அது வயிற்றின் உரங்களை பழுதறையச் செய்யும் ஏனெனில் அதில் உள்ள புரதச்சத்து மற்றும் கொழுப்பு சத்துக்கள் செரிமான அடைவதை தாமதமாக்கி வயிற்றில் அமிலத்தை அதிகம் சுரக்கச் செய்து அல்சரை உருவாக்கும் சோடா சோடா மற்றும் குளிர்பானங்களை அதிகமாக அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் குடிக்கவே கூடாது ஏனெனில் அதில் உள்ள சிற்றிக் அமிலம் வயிற்றின் அமிலத்தன்மையை அதிகரித்து செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பால் அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் பால் மற்றும் பால் மூலம் தயாரித்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் பாலில் உள்ள புரதம் மற்றும் கொழுப்பு சத்து அமிலத்தன்மையை அதிகரித்து வயிற்றுப் புண்களை அதிகரிக்கச் செய்யும் அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியமாகும் தினமும் நார்ச்சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் ஆகியவற்றை அதிகமாக சாப்பிட வேண்டும் இதனால் செரிமானம் சீராக இருக்கும் முட்டை தயிர் மீன் பீன்ஸ் ஆகிய உணவுகள் அல்சர் பிரச்சனையில் இருந்து விரைவில் குணமாக்கும் புதினா தேங்காய் பால் மணத்தக்காளி கீரை போன்ற உணவுகளை அல்சர் பிரச்சினைக்கு நல்ல நிவாரணமாக பயன்படுத்தலாம் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்